பிரசலாட் இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் எலும்புகள் எதை குறிக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இசைக்கள் முப்பத்தேழு பின்னணியை நம்ம பார்த்தோன்னு சொன்னா இது இஸ்ரவேல் மக்களையும் யூத மக்களையும் புறஜாதி மக்களான நம்மளையும் குறிக்கிறதா இருக்குது ஆதையாகமும் இருபத்தி ஒன்பது எபேசேர் எபேசியர் அஞ்சு முப்பதுலயும் நம்ம வாட்சுன்னு சொன்னா இந்த பகுதியிலலாம் எல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த எலும்புகள் சகோதர சகோதரிகளுடைய உறவையும் கணவன் மனைவியோட உறவையும் காண்பிக்கிறதா இருக்குது ஆதியாகமம் ஐம்பது இருபத்தி அஞ்சுல எலும்புகளாக இருக்கட்டும் இல்ல லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்களில் வசனங்கள்ல இயேசு கிறிஸ்தோடைய விழா எலும்பாக இருக்கட்டும் இந்த எலும்புகள் தனி மனிதனையும் வேதாகமத்தில் நம்மளுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்குது அப்படிங்கிறது புரிய வருது நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்படணும் இந்த எலும்புகள் தனி மனிதனை அடையாளப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் ஐக்கியத்தையும் அடையாளப்படுத்துகிறதா இருக்குது நம்முடைய ஐக்கியம் தேவ ஆவியானவரோடு இணைந்திருக்குமானால் நம்மளுடைய எலும்புகள் உலர்ந்து போகிறது இல்லை இதை தான் இசைக்கள் முப்பத்தேழுல நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆவியம் தேவனுடைய ஆவியம் இருந்ததுனால அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் உலரப்பட்டு காணப்பட்டதாக நம்மளால வாசிக்க முடியுது தேவாவியோடு நம்ம இணைக்கப்பட்டிருப்போம்னு சொன்னால் எலிசாவின் எலும்புகளில் உயிரடைந்த அந்த வாலிபனை போல நம்முடைய எலும்புகள்லையும் உயிரடைகிறதுக்கு அநேக வாய்ப்புகள்